சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். சப்போர்ட் ஸ்மால் கிரியேட்டர்ஸ், சப்போர்ட் கிரியேட்டர்ஸ். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை முடிஞ்ச வரை சின்ன சேனலுக்கு சப்போர்ட் ஏன் உண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தால் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அதனால ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு K16Talkies. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோ கீழே ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோக்கு பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கமெண்ட்ஸ் பற்றி ஃபஸ்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோக்கான அதாவது எப்படி இந்த கமெண்ட் எந்த வீடியோ கடையில் வந்துச்சு, எந்த வீடியோக்கு வந்துச்சுன்னா, நம்ம சொல்கிறேன் நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண கிங் கோப்ரா பற்றின வீடியோ கீழே தான் வந்துச்சு இந்த கமெண்ட். ஓகே, இந்த கமெண்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இந்த கமெண்ட்ஸ் ஓகே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் பண்ணவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் கண்டிப்பாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கமெண்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன், கன்ஃபார்ம் உங்களுக்காக தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகே, அவருக்காகவே இந்த வீடியோ, அண்ட் தென் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆச்சுன்னா வெரி குட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் உள்ள. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் என்னென்னு பார்த்துருவோம். கமெண்ட் பொறுத்து நாலே டிஸ்பிளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, கமெண்ட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. நாகலோகம் இருக்கா, எங்கே இருக்குது? ஓகே, இச்சாதரி நாகம் இருக்கா, எங்கே இருக்குது? ஓகே, அதுவோட நாகமணி இருக்கா, அதாவது இருக்கா இல்லையா, அப்போ அது எங்கே இருக்கு இருந்தா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான். ஓகே, நான் வீடியோ முடிஞ்சாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ட்ரை பண்ண பார்க்குறேன், ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேச நல்லாயிருக்குன்னு தோணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாகமணிங்கிறது என்னென்னா, நம்ம சமீப காலமாக எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தா நிறையா நம்ம எத்தனையோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட், டெலிவிஷன்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ வந்துருச்சு. ஓகே, டெலிவிஷனுக்கு அப்புறம் சீரியல், அதாவது டெலிவிஷன் அதுக்கப்புறம் சீரியல் வந்துச்சு, அந்த சீரியல் அப்புறம் மூவிஸ் அதில் எல்லாமே எப்பவுமே எப்பவுமே சீரியல்லாம் ஏதோ போயிட்டே இருக்கும். ஓகே, அந்த வரிசையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சீரியலில் நாகம், அந்த நாகத்தை பேஸ் பண்ணியே, அதாவது ஸ்னேக்ஸை பேஸ் பண்ணியே நிறைய சீரியல் வந்திருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா நாகராணி, நாகினி. ஸோ நாகினியெலாம் பார்த்தா வெப் சீரிஸ் மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ நானும் பாட்டு ஏற்கனவே போயிட்டே இருக்குது. ஓகே, நமக்கு அதை பற்றின கமெண்டெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது அவங்க டேரக்டர் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, நம்மளை பார்த்தீங்கன்னா அது தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம அதில் நோட் பண்ண விஷயம் என்ன, நம்ம இந்த சீரியல் பார்க்கும்போது நமக்கே தோணும், உண்மையாக விச்சாதரி நாகம் ஒன்று இருக்கா அப்படிங்கிற தோணும், நாகலோகம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் தோணும். இப்போ நாகராணி சீரியலெல்லாம் நானும் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் பார்க்கும்போது என்னென்னா, அந்த நாகராணி அப்படிங்கிற ஒரு நாகலோகம், அது ஒரு இடத்துல இருக்கும், அங்கே போவாங்க வருவாங்க, நாய்ச்சாதரி நாகம் உருவம் மாறுவாங்க. ஸோ அவங்க மனுஷ உருவத்துக்கு மாறுவாங்க, பாம்பா மாறுவாங்க, எங்கே நாகமணி காப்பாற்றுவாங்க. ஸோ கதையில் இப்படி தான் போயிட்டுருக்கு. நான் சின்ன வயசில் கேட்ட கதை, பார்த்த கதை தான் சீரியலில். ஒரு அதே மாதிரி மூவிஸ் நிறைய வந்திருக்கு, மூவிஸ் சொல்லவா வேணும், மூவிஸில் நிறைய வந்திருக்கு. அது நம்ம தமிழ் மூவிஸும் சரி, ஹாலிவுட் பாலிவுட் நிறைய இடத்துல வந்திருக்கு. இந்த நியூ பாம்புகளை பற்றி, நாகமணி பற்றி வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாகமணி பற்றின ஒரு விஷயம், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நாகமணிங்கிறது எல்லா நாகமணியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பாம்போட விஷயத்தை அதே பிரேக் பண்ணிடும். அதே சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பாம்பு இந்த இடத்துல கடிச்சிருந்து, எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கடிச்சிருக்குன்னா பாம்பு, நீங்கள் அந்த 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 நாகமணி எடுத்து கொண்டு நீங்கள் வச்சா அந்த நாகமணியோட பவர் யூஸ் பண்ணி அந்த நாகமணி அந்த விஷத்தெல்லாம் எடுத்துருமாமா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி கருத்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, அந்த வாரம் அந்த நாகமணி இருந்தால் உங்களை யாரும் எதிர்க்க முடியாது, உங்களுக்கு ஆயில் கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துகிட்டே இருக்கு. அது அதே மாதிரி உங்களுக்கு செல்வம் நிறைய சேரும் அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கும். அதே சமயம் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் கிடைக்காது, அது வந்துட்டு இறைவனோட, அதாவது சொல்ற கடவுளோட பிரசாதம் அப்படின்னு சொல்லப்படுற கருத்தும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, இதெல்லாம் போகட்டும். அது போக பார்த்தா நம்ம நாகமணிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இந்த தேடிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்து நிறைய பேர் டவுட் இருக்கு. ஐ ஆல்சோ சர்ப்ரைஸ்டு, அது சொல்கிறேன்னா நானே இது சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் இந்த விஷயத்தை கேட்டேன். அதாவது நான் ரீட் பண்ண போகிறேன், 2000 இயர்ஸ் எகோ அப்போ இருந்தே இந்த நாகமணிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தாலும் தேடப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் அது என்னென்னா, அது ஒரு நம்பிக்கை தான். 2000 இயர்ஸ் அதை சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பு வச்சுட்டு போயிருக்காங்க, குறிப்பு வச்சுருக்காங்க. எப்படின்னா, இப்போ எந்தெந்த இடத்துல பார்த்தா, நம்ம ஏஷியா காண்டினென்ட், அதுக்கப்புறம் பார்த்தா ஆப்ரிக்கா, அண்ட் தென் அமெரிக்கா காண்டினென்ட், இந்த மாதிரி மூணு கண்டங்களில் நாகமணி பற்றின தேடுனாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அரசர்கள் மக்கள்கள் தேடினாங்க. நாகமணி தேடி போனவங்க காணாமல் போனவங்க கதைகள்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போகிற அது நம்ம, ஸோ 2000 இயர்ஸ் ஏகோங்கும்போதே நமக்கு எத்தனையோ
பல வருஷம் ஆயிடுச்சுல்ல, 2000 இயர்ஸ் நாங்கள் இப்போ பார்க்கும் போறியே. அண்ட் தென் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் அது விஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அது நம்ம அது இது கூட ஓகே, இது வந்துட்டு இப்படி தான் தேடிட்டு இருக்காங்க ஓகே. அதை இப்போ பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அதை இருந்துகிட்டே இருந்தது. அதான் சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்துலையே நம்ம இந்தியாவில் ஒரு தேடிட்டு இருக்காங்க, அங்கேயும் தேடிட்டு இருக்காங்க, அதை மக்கள் தொடர்பு இல்லாத சமயத்திலேயே. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அது இருந்திருக்கு பாருங்க. அண்ட் தென் அடுத்து நம்ம பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது பிரிட்டிஷ் வராங்க. பிரிட்டிஷில் பிரிட்டிஷ் சி பிரிட்டிஷ் நம்பர் எல்லா நாட்டும் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க, எல்லா நாட்டுக்கும் அவங்க போகிறாங்க. ஈஸ்ட் கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஸோ நாட்டை பிடிக்கிறாங்க, நாட்டை ஆள்றாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கும் போய் சேருது. நாகமணி ஒன்று இருக்குது, அது இருந்தால் நம்ம நிறைய ஆயிலோட வாழலாம் அப்படின்னு சொல்லும் போகிற அவங்களும் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனையோ பிரிட்டிஷ்காரங்களும் நம்ம இந்தியாவுக்கு வந்து நாகமணி தேடி காடு மலையெல்லாம் அலைஞ்சு காணாமல் போன கதைகள் நிறையா இருக்குது. நிறைய மக்கள் நிறைய கருத்து சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மக்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கருத்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இதெல்லாம் போகட்டும். நாகமணிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி ஒரு மக்களிடையே ஒரு சின்ன கருத்து இருக்குது, அந்த கருத்தை நம்ம முதல்ல பார்த்துருவோம். நாகமணி எப்படி உருவாகுதுன்னு யாராவது கிட்ட பொதுவாக யாராவதுகிட்ட போய் இந்த பற்றி விஷயம் இந்த சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க கிட்ட போய் கேட்க மாதிரி அதிகமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. அதாவது எப்படின்னா ஒரு பாம்பு இருக்குது, ஒரு கிங் கோப்ராவோ நார்மல் கோப்ராவோ எனி திங், இந்த அதாவது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று, இந்த கோப்ரா இந்த கோப்ராஸ் என்ன பண்ணுவோம்னா தன்னோட வாழ்நாள் முழுக்க விஷத்தை பயன்படுத்தாமேனா எப்படின்னா ஒரு எப்பவுமே நார்மலாக பார்த்தோம்னு வச்சுக்க பாம்பு பார்த்தோன்னா இறை வேட்டையாடுறதுக்கு ரெண்டு விதமாக வேட்டையாடும். இறை சாப்பிட்றதுக்கு ரெண்டு விதமாக, ஒன்று வந்துட்டு விஷத்தை யூஸ் பண்ணி சாப்பிடும், ரெண்டாவது அதோட சொல்கிறது இந்த அதோட விஷத்தை, ஒன்று வந்துட்டு விஷத்தை பயன்படுத்தி சாப்பிடும், இன்னொன்று வந்துட்டு விஷத்தை இல்லாமல் வேட்டையாடி சாப்பிடும். இப்போ விஷத்தை பயன்படுத்துறது அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலி இருக்குது, ஒரு ரேட், அந்த ரேட் போகுது, அந்த ஸ்னேக் அதாவது அந்த பாம்பு பார்க்கும் அந்த அந்த விஷத்தை யூஸ் அந்த விஷத்தை பயன்படுத்தி அந்த விஷ அந்த பாம்பு அந்த பாம்பு வந்துட்டு எலியை கடித்து சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து விஷத்தை பயன்படுத்துன்னு இருக்கு. விஷத்தை பயன்படுத்தாமல் நார்மலாக வேட்டையாடி சாப்பிடுதா அப்படின்னா அது ரெண்டாவது ராகம். ஓகே, செகண்ட் டைப், இந்த ரெண்டு டைப் இருக்கா, இந்த ரெண்டு டைப்பில் விஷத்தை பயன்படுத்தாமல் சாப்பிட்றது பார்த்தீங்களா அந்த நாகங்கள் என்ன ஆகும்னா அந்த நாகம் இளமை காலங்கள் முழுக்க முழுக்க ஒரு 10-15-20 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் ரொம்ப வருஷம் அது விஷத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த விஷம் என்ன ஆகுன்னா அந்த விஷம் லிக்யூடாக இருக்கிற விஷம் என்ன ஆகுனா அது வந்துட்டு காலப்போக்கில் அது சாலிட் ஸ்டேட்டாக மாறி, லிக்யூடு டு சாலிட் ஸ்டேட்டாக மாறி அதோட உடம்பு தலையில் போய் ஸ்டோர் ஆயிரும், ஒரு கல் மாதிரி ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கல்ல என்ன பண்ணணும்னா அந்த பாம்பு அந்த 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 கல்லை தான் நம்ம நாகமணின்னு சொல்கிறாங்களாமா, அந்த கல்லை எடுத்து நம்ம அடிபட்ட இடம் காயமான இடத்துலலாம் வச்சா குணமாகும் அப்படின்னு சொல்லி மக்களிடையே பரவாயில்ல எப்பவுமே ஒரு பரவலான ஒரு கருத்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அது கூட அது ஒரு பக்கம் ஒரு கருத்து இருந்தாலும் அப்புறம் என்னென்னா நிறையா ஓகே நாகமணி பற்றின ஸ்டோரிஸ் நாகமணி அது ஸ்டோரிஸ் நிறையா பேர் அதில் கதாநாயகன் கதாநாயகி ஸோ அதெல்லாம் ஸ்டோரிஸ் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா இப்போ புராணங்கள் கதைகள்னு பார்த்தா அதுலேயும் புராண கதைகளும் நிறைய நாகமணி பற்றின விஷயங்கள் நிறைய குறிப்பு இருக்குது. ஸோ அது நிறையா சொல்கிறேன்னா கதைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய போய்கிட்டே இருக்குது, மக்களிடையே இருக்கிற கருத்து அந்த கதை ஸோ ஒன்று ஒன்று நிறைய போய்கிட்டே இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க நம்பிக்கை அதாவது சொல்கிற முழுக்க முழுக்க நாகமணி இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வடிவே சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இல்லை, சாரி வடிவே அதான் இருக்கும் ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுது. ஐ திங்க் இது வடிவேல் காமெடி இல்லைன்னு நினைக்கிறேன், சாரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஓகே, தப்பாக நினைக்க வேண்டாம். ஓகே, அந்த நம்ம 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 மேட்ருக்குள்ளேயே அதான் நம்ம கண்டென்ட்குள்ளேயே வந்துடுவோம், நமக்கு வந்து காமெடி செட் ஆகலை. ஓகே, மூடநம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் 100% நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பொருள் எப்படி சொல்கிறேன்னா இப்படி இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மக்களோட நம்பிக்கை, ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம இந்தியாவுக்குள்ள நம்பிக்கை இருக்குது. இதோட அதான் சொல்கிற பாருங்க அமேசிங்கான விஷயம், உலகம் முழுக்க அந்த நம்பிக்கை இருந்திருக்கு அவர் நாகமணின்னு ஒன்று இருக்குது, அது இருந்து இப்படியெல்லாம் இதோட பலன் இப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ அதை மூலம் இத்தனை பேர் நம்ம போகிற நமக்கு மூட நம்பிக்கையும் சொல்லவும் முடியாது, அதே சமயம் நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்குன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நாகமணி ஓகே இருக்குன்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க, அது எங்கே இருக்குது சொல்லு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ ரெடியாக இருக்கிறாங்க, நிறைய எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வரைக்கும் அது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல, அதாவது இப்போ அது இருக்காங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது, அதே சமயம் அது இருந்து எங்கே இருக்குங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர்ன்னு சொல்லலாம். அந்த இது நம்ம என்னதான் நம்ம மக்கள் நேரத்தில் பேசினாலும் மக்களோட பரவலான கருத்தாக இருந்தாலும் சயின்டிஃபிக் ரீதியாக ஒன்று வரணும் பாருங்கள், சயின்டிஃபிக் ரீதியாக ஒன்று வரணும், அதுதான் மெயின். இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்னேக்ஸை பற்றி படிக்கிறவங்க பேர் வந்துட்டு ஹெர்பட்டாலஜி, அதாவது ஸ்டடி ஆஃப் ஸ்னேக்ஸ் இஸ் கால்டு ஹெர்பட்டாலஜி. எத்தனையோ பேர் ஹெர்பட்டாலஜி படிக்கிறாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படித்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வரைக்கும் இவங்க சொல்கிறது அதாவது இப்போ சொல்கிறேன்னா
பாம்போட தலையில சொல்றாங்க, பாம்போட தலைக்கு மேலதான் அந்த கல்லு மாதிரி, பாம்போட தலையில தான் கல்லு மாதிரி ஒன்று ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அது லிக்விட் டூ ஸ்டேட்டா சரி, அந்த லிக்விட் டூ சாலிடா மாறுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி உருவாகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட உடம்பு பகுதியில் அந்த மாதிரி ஒரு பார்ட்டே இருக்காது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால அந்த உடம்புல எந்த பார்ட்டுமே கேப் இல்லை அப்படின்னு எத்தனையோ பேர் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஏன்னா எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க, எத்தனையோ ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களே ரிசர்ச் பண்ணுறவ அவங்க ரிசர்ச் பண்ணி கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு தான் நாமளே இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனையோ ரிசர்ச் பண்ணிக்கிறோம், இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நாகமணிங்கிற கருத்தை ஒன்று யாரும் சொல்ல கிடையாது, மெயின் அதுதான். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக ஃபைனலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நாகமணிங்கிற ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியல. அதாவது இப்போ வரைக்கும் சயின்டிஃபிக்காக இருக்கா என்னங்க இல்லையான்னு சொல்கிறத விட இப்போ வரைக்கும் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணல இருக்கா இல்லையான்னு. ஸோ அதனால் அதை நம்ம அது எப்படி எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கணும், இப்போ வரைக்கும் ப்ரூஃப் பண்ணல அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் சேம் நாகமணி இப்படியும் அதே மாதிரி தான், நாகலோகம் இச்சாதரி நாகம் அதுவும் எல்லாமே ஓகே. இச்சாதரி நாகம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு அதுக்கும் புராண கதைகள் எப்படி சொல்கிறதுனா, பாம்பு பல வருஷங்கள் வாழும், அதுக்கு ரொம்ப காலம் வாழ்ந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு வரம் கிடைக்கும், மனுஷங்களாக மாறுவாங்க, சொல்லி சொல்லி கதைகள் நிறையா இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது யாருக்கும் இப்போ வரைக்கும் தெரியல. ஓகே, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வீடியோ அந்த கமெண்டை படிக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே, அதே மாதிரி நாகலோகம், நாகலோகம் சீரியலில் நிறைய பார்த்துருக்கேன் நானும், அந்த தென் இப்போ வரைக்கும் அது எங்கே இருக்குன்னு தெரியல. அதாவது இருக்காங்கிறது இப்போ வரைக்கும் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணல, அதுதான் மெயின் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. விடுங்க, அது அதுவும் பிரச்சனை இல்லை, இப்போ வரைக்கும் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணல அவ்வளோதான். இப்போது டோட்டலாக ஃபைனலாக பார்க்க போகிறேன் அந்த அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரிய மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, ஓகே அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனலாக சிம்பிளாக சொல்லணும்னா, அவர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே சிம்பிளான ஆன்சர்ஸ் என்னென்னா, அதாவதுங்க இருக்கா இல்லையாங்கிறது ஒரு ஒரு இதாக ஒரு டவுட்டில் தான் இருக்குது எல்லாத்துக்குமே. பட் இப்போ வரைக்கும் சயின்டிஃபிக்காக எதுவும் ப்ரூஃப் பண்ண கிடையாது, சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூஃபும் கிடையாது. சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லாத பட்சத்தில் நம்ம எதுவும் ஆக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. ஸோ அதே சமயம் இது வந்துட்டு தட்டி கழிச்சு போக முடியாது, ஏன்னா இது சொல்கிறேன் இதை நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா இத்தனை வருஷங்களாக மனுஷங்களை நான் ஒரு சொல்கிறது ஒரு ஹியூமன்ஸை நம்பிட்டுருக்காங்க, நம்மளும் நம்பிட்டுருக்கு, இப்போ வரைக்கும் ஒரு நாகமணி இருக்குன்னு சொல்லி ஹியூமன்ஸ் ஆகி நம்ம நம்பிட்டு தான் இருக்கான், எத்தனையோ இடத்துல நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல் சொல்ல முடியாது, சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லை. ஆனால் இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகல, நாகமணி ஒன்று இருக்கா இல்லையான்னு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணல அப்படின்னு இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், போலியான நாகமணி எப்படி சொல்கிறேன்னா, போலியாக எத்தனையோ பண்ணுறாங்க. ஸோ நாகமணி பண்ண முடியாதா, ஏதோ ஒன்று பண்ணி எப்படி சொல்கிறதுனா, நார்மலாக அந்த பாம்போட மண்டையோடு இருக்கு பாருங்க, அது சொல்கிறது பாம்போட எலும்பு போன், அந்த போனை பிளாக் கலரில் அடித்து நாகமணின்னு சொல்லி வித்திருக்காங்களாமா. ஸோ அது ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதை சொல்கிறோம் அப்படின்னு போலியாக ஒரு டூப்ளிகேட்டாக இதை நாகமணி அப்படின்னு சொல்லி பல லட்சத்துக்கு வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரெண்டு மூணு நியூஸ் படிச்சிருக்கேன் நானும். ஸோ அதுக்கு அதாவது இந்த மாதிரி மோசடி நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு ஒரு விஷயத்த தெரியாதனால இந்த மாதிரி நமக்கு விஷயம் தெரியாதுங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை அதை வச்சு நம்மளோட வீக்னஸ் நம்ம வீக்னஸ் இந்த நமக்கு நாகமணி நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன நாகமணி விற்றா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீக்னஸ் பாயிண்ட் வச்சு அவங்க நம்மக்கிட்ட நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அமௌண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த அதனால தான் தெரிஞ்ச இந்த வீடியோவை நம்ம மெயின் மோட்டிவே அதுதான். ஸோ எப்படி சொல்கிறோன்னா, இன்னும் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணல, சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணாத வரைக்கும் நம்ம எதுவும் நம்பவும் முடியாது. அதே சமயம் மூடநம்பிக்கையும் சொல்லவும் கூடாது, மூடநம்பிக்கைன்னு சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா நாளைக்கு திடீர்னு ப்ரூஃப் பண்ணால் நம்ம அதை நம்பித்தே ஆகணும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி நாகமணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது ஒரு வகையில். இன்னும் சொல்லப்போ நிறைய ஸ்டோரிஸ் நிறைய வரும், அதெல்லாம் நிறைய போய்கிட்டே இருக்கும், சொன்னால் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, அவரோட ஆன்சர்ஸ் இவ்வளோதான். அண்ட் தென் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இந்தியா பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா கோப்ரா அப்படி சொல்கிறோம், நாகம்னு சொல்லும்போது நம்ம தெய்வம் வழிபடுற வழக்கம் நம்ம நாட்டில் உண்டு. எப்படி சொல்கிறேன்னா, நார்மலாக ஒரு கோயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாகர்னு ஒரு கோயில் கன்ஃபார்ம் இருந்துக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில ஏரியாவில் இருக்கும், ஒரு சில ஏரியாவில் இருக்காது, அதுக்கு இடத்துக்கு மேலே சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தோன்னா நாகர்னு சொல்லுவாங்க, சில பேர் நாகப்பன்னு சொல்லுவாங்க, சில பேர் நாகம்மாள் இருக்கன்னு சொல்லுவாங்க. அதாவது நாகத்திலே பெண் தெய்வம், நாகத்திலே ஆண் தெய்வம், அது இடத்த பொறுத்த வரைக்கும் அது வேணால் ஒன்று மக்களிடையே ஒன்று ஒரு நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை இருக்குது. ஸோ அது நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, பிகாஸ் அது மக்களோட நம்பிக்கை, அது நம்மளோட நம்பிக்கை தான் அது எல்லாமே. ஸோ அந்த தென் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு என்னென்னா, முடிஞ்சளவுக்கு இந்த பாம்புகள் அதெல்லாம் நம்ம கொல்லாத வரைக்கும் ஃபுட் செயினுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ ஒரு டைம் சொல்லியிருக்கேன், முடிஞ்சளவுக்கு இந்த பாம்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொல்லாமல்
இருக்க வரைக்கும் நல்லது சொல்கிறேன். நம்மளை நாம் அதோட வழி அது போகுது, நம்ம வழி நம்ம பார்த்து போயிட்டே இருக்கணும். வீணாக தரத்தில் போகிற பாம்பை நம்ம அடிச்சு கொள்றது வேஸ்ட். பட் நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா பாம்பை ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணுங்களே தவிர பாம்பை அடிச்சு கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பாம்பு இருந்தால் ரெஸ்கியூ பண்ணுங்க. ஏன்னா ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்கள் முன்ன மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போலாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் கூகுளில் டைப் பண்ணாலும் நம்பர் கிடைக்கும். அண்ட் தென் யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க, அதாவது யூடியூப் மூலமா கான்டாக்ட் அதாவது சொல்கிறாங்க. யூடியூப்ல நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, நாங்களே பாம்பு பிடிப்பா அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கான்டாக்ட்ல உங்களுக்கு பக்கத்தில் கான்டாக்டை யூஸ் பண்ணி பாருங்க. பாம்பு முடிஞ்சளவுக்கு ரெஸ்கியூ பண்ணி கொண்டு காட்டில் ஒன்றே விட்டுருங்க. முடிஞ்சளவுக்கு அது கொல்ல வேண்டாம். ஏன்னா அது ஆல்ரெடி அந்த கிங் கோப்ரா வீடியோ நான் சொல்லியிருக்கேன், அந்த கிங் கோப்ரா அது சொல்கிறேன்னா அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். என்னன்னா ஒரு பாம்பு ஒன்று எடுத்துகிட்டு அது எலியோட பெருக்க அதிகமாக ஃபுட் செயினை பாதிக்கும். அந்த தென் அது ஒரு வகையில் சொல்ல போனால் ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர் கூட. ஸோ ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர் எப்படின்னா, இப்போ நம்ம சோளக்காடு இருக்குது, வயல் இருக்குது, எல்லாத்துலேயுமே எலி இல்லாதனமே கிடையாதுங்க. ஒன்றும் இல்லைங்க, காட்டில் கல்ல இப்போ ஒன்றும் இல்லை, காட்டில் கல்லக்காய் பதச்சிருக்கிறோம். கல்லக்காய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கல்லக்காய் டைமில் பார்த்தா வந்து பார்த்தா தான் தெரியும் எலி வந்து அத்தனை கல்லக்காய் தின்னு கிடக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிற என்னென்னா, ஒரு பாம்பு இடத்துல பாம்பு நடமாட்டம் இருந்துருந்துன்னா நார்மலாக ஏரியாவில் பார்த்தா நாகப்பாம்பு அதிகமாக இருக்காது, நடமாடம் அதிகமாக இருக்காது. பட் சாரை பாம்பு சொல்கிறாங்கல்ல, அந்த சாரப்பாம்பு என்னென்னா, அந்த சாரப்பாம்பு இருக்கும்போது என்னென்னா அது அந்த எலியெல்லாம் சாப்பிடும்போது அதோட அதுக்கு உணவும் ஆயிரும், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான நம்ம பயிருக்கு அதுக்கு ஒரு பாதுகாப்பான மாதிரி ஆயிரும். நாம அதை நாமக்கு அதாவது சொல்கிறோம், நாம அதை சீண்ட தேவையில்லை, நம்மளே அதை சீண்டாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, பாம்பு சொல்லப்பட மனுஷங்கள்ட்ட அது பயந்துட்டு ஓடுது, நாம தான் அது பயந்துட்டு ஓடிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாம்பு கொல்லாமல் இருக்க வரைக்கும் நம்மளுக்கும் நல்லது. ஸோ அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோவோட ஐ திங்க் நான் வீடியோட மோட்டிவ் நான் கவர் பண்ணிட்டு இருந்தேன் ஐ திங்க் நான் நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்கான ஆன்சர்ஸே கிடச்சிருக்கும் நம்புறேன். ஓகே, கமெண்ட் பண்ணவருக்கு ஒன் செகண்ட் பிக் தேங்க்ஸ் பிகாஸ் உங்கள் கமெண்ட் மூலிமா தான் நீங்கள் நான் ஒரு கருத்தை சொல்கிறாலும் எனக்கு ஒரு டைம் கிடச்சி நானும் சொல்லியிருக்கேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி மோசடி கும்பல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மோசடி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாகமணின்னு சொல்ல மோசடி நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் பார்த்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் போகிற நம்ம வீடியோ பார்த்து ஏதாவது கொஞ்சம் பிரயோஜனம் ஆச்சுன்னா அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை. பரவாயில்ல, நம்ம கண்டென்ட் ஒன்று யூஸ் ஆகல, அதாவது யூஸ் ஆகாமல் போகல, ஏதோ ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது வீடியோ எப்படிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் கருத்து கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும், உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். எனக்கு பிகாஸ் இவரோட கருத்துக்கு தான் ஏதாவது சொல்கிறேன், இவரோட கமெண்ட்ஸுக்கு தான் நான் இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டு கன்ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் இருக்கும், ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போக மாட்டேன், கன்ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கனெக்டடாகவே இருங்க, கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், அதான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், முடிஞ்சளவு கனெக்ட்லேயே இருங்க. அண்ட் தென் புதுசாக வந்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு பிக் தேங்க்ஸ், இதோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பிக் தேங்க்ஸ். ஓகே, Love you to all. See you next video. See you soon. Take care. Bye. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். சப்போர்ட் ஸ்மால் கிரியேட்டர்ஸ், சப்போர்ட் கிரியேட்டர்ஸ். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை முடிஞ்ச வரை சின்ன சேனல் சப்போர்ட் வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தா அர்த்தம் உள்ளதா இருக்கும். அதனால